வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். சட்ட மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றுவதற்கான தீர்மானம் கொண்டு வந்தது தேவையில்லாத ஒன்று என சட்டப்பேரவை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 சட்ட மசோதாக்கள் கவர்னர் திருப்பி அனுப்பியிருப்பதாகவும் அதற்கு வந்து இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானம் கொண்டார். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து இப்ப உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பல்கலைக்கழகத்திற்கு பிரதமரே வந்து சான்சலரா இருக்காருன்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில் பார்த்தா இது நியாயமான கோரிக்கையா தெரியாது? இல்ல, அதாவது இங்க வந்து நம்ம நாட்டில் இதுவரைக்கும் அந்த நடைமுறை இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இன்னைக்கு வேந்தர் வந்து முதலமைச்சராக இருக்கலாம், வரணும் அப்படி அவங்க அனுப்பியிருக்காங்க, அதை ஆளுநர் மறுத்திருக்காரு. நியாயமான கோரிக்கை. குஜராத்தில் உதாரணம் சொல்றாங்க, தெலுங்கானாவில் அவங்க சொல்றாங்க உதாரணத்தில், கர்நாடகா மாநிலத்தில் மாநில அரசே நியமிக்குதுன்றாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் அந்த மாதிரி நடைமுறை இல்லை. ஏற்கனவே 1998 கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது இவங்க வந்து ஆளுநருக்கு தான் அதிகாரம் வேணும் அப்படின்னு, ஆளுநர் தான் இருக்கணும் அப்படின்னு வேற கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து மாத்தி இன்னைக்கு கொண்டு வர்றாங்க. குஜராத்தில் என்ன சார் நிலைமை? ஆனால் திருப்பி மாத்திட்டு தான் சொல்றாங்க. குஜராத்தில் தற்போது என்ன, அது அவங்க சொல்றாங்க தெரியல சார். வேற இப்ப குறிப்பா வந்து உங்களுடைய கோரிக்கையில் என்ன, இப்ப வாக்களிப்பு நடக்கிறது, நீங்க வாக்களிக்காமலே வெளியேறீங்க, இது வந்து அவங்களுக்கு சாதகமாகாத? இதுல நாங்க 234 பேருக்கு, நாங்க 4 பேர் இருக்கிறோம், இதுல என்ன சாதகம் இல்லை. குறிப்பா லா மினிஸ்டர் சொன்னாரு, நீங்க வந்து இந்த ஆன்லைன் ரம்பி பத்தி சொன்னீங்க, அதுல என்ன கேட்டீங்க? லா மினிஸ்டர் என்ன சார் சொன்னாரு? இல்ல, நான் என்ன சொன்ன, அதாவது ஆன்லைன் ரம்பி சூதாட்டத்துக்கு அவங்க தடை போட்டாங்க, அப்ப வேண்டான்னு ஆளுநர் சொல்லியிருந்தார். ஆனா என்னன்னா, இன்னைக்கு நீதிமன்றமே அது வந்து ஆன்ல ரம்மி போக்கர் போன்ற இதெல்லாம் வந்து இன்னைக்கு தடை பண்ணியிருக்காங்க. கல்வியை பொறுத்தவரையிலும் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போய் யாருக்கு சார் அதிகம் அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது கல்வியை பொறுத்தவரையில் எமர்ஜென்சி காலகட்டத்திலேயே, அதாவது எமர்ஜென்சி காலத்தில் கல்வி அரசியலமைப்புப்படி பிரிவு வந்து அப்போ 7 இருந்து அது 11 மாத்திட்டாங்க. ஏன் 11 மாத்தினாங்கன்னா, மாநில அரசுல இருந்து மத்திய அரசு தான் சேர்ந்து அதை செய்யணும் அப்படிங்கறதுல தான் அதை கொண்டு வந்திருந்தாங்க. குறிப்பா அடுத்த கட்ட உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு சார்? இது வந்து கவர்னர் ஒப்புதல் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எப்படியும் வந்து பாஸ் ஆகி போயிட போது கவர்னர் என்ன நிலைப்பாடு எடுப்பார் நினைக்கிறீங்க? அது கவர்னர் தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்க குறிப்பா என்ன சொல்ல விரும்புறீங்க? கட்சி ரீதியா என்ன ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்றீங்களா இல்ல வேண்டாம்னு சொல்றீங்களா? இல்ல, இதை பொறுத்தவரை இது தேவையில்லாத ஒன்று. பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு விவாதத்தில் பேசியிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.